வணக்கம் நண்பர்களே. இப்போது அந்த கதிரியில் வந்து அந்த விதைங்க கிடைக்கிற கதிரியில் பாய்ச்சி சீசன் ஆகிப்போச்சு. நிறைய பேர் வேறு சீடு இருந்தால் கேட்குறாங்க. இங்கே இந்த K6-னுடைய சீடு வந்து K6-ம் தேங்கல் தானே, தேங்கல்ன்ற ஒரு இது நல்லா போயிட்டுருக்கு. பருப்பு பார்த்திங்கன்னா அந்த K6 கதிரியில் உள்ள பாய்ச்சியில் வந்துட்டு கொஞ்சம் தரம் முன்ன பின்னாக இருக்குது, எல்லாருக்கும் டவுட் இருக்குது. ஆனால் இந்த பருப்பு பாருங்கள், இது பாருங்கள், முத்து முத்தாக இருக்குது, இன்னொன்று முத்து முத்தாக இருக்குது, நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குது, எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இது பாருங்கள், நல்லா கிட்ட பாருங்கள். இதான் வந்து அந்த இது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதே மாதிரி கையில் கிரேடிங் பண்ணுறாங்க. விதைங்களுக்குன்னு இந்த ஏரியாவில் தான் போகுது, கதிரி கிடையாது. இது ஒரு நம்ம தாடுபத்திரி அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் தேடி வந்தால் சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே தான் விதைங்க அதிகமாக போகுதுன்னு கையில் கிரேடிங் பண்ணுறாங்க. இதுவும் K6 இந்த மாதிரி கையில் உட்காந்துட்டு இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னா இது கிரேடிங் பண்ணுறதுனால இந்த சின்ன சின்ன இதுகளுக்கு பாருங்கள், இது பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் பொறிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கதிரி அமைச்சதுலேருந்து நிறைய அந்த மாதிரி ஃபால்ட் வந்தது இல்லை பார்த்துல. இந்த இது வந்து இது K6 பார்த்தீங்கன்னா இதோட தரம் பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரே ஒரு பிஞ்சு பருப்பு பார்க்குது, ஒரே ஒரு பிஞ்சு பருப்பு, ஏக்கராக 80 கிலோ. இந்த சீசன் இருக்கான் பிப்ரவரி போகிறவங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்நாக்ஸ் பர்பஸும், சீடு பர்பஸ், அப்புறமா ஆயில் பர்பஸ், எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸ், சாப்பிட்றது முதல் கொண்டு டேபிளில் ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் போகலாம். பாருங்கள் பருப்பு K6 நல்ல பருப்பு, ஒரே ஒரு பிஞ்சு பருப்பு கூட பார்க்க முடியாது, ஏக்கராக 80 கிலோ. இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, ரூம் ரூமாக உட்காந்து கிரேடிங் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் தேடினப்புறம் அப்புறம் கிடச்சிது. ஏன்னா இவங்களே சொல்கிறாங்க லெபாக்சி 18-12 இப்போ இல்லை சீசனில் 2 மாதம் அவன், ஏன்னா எல்லா இடத்துலையும் 2 மாதம் போயிடறதுனால வரும். இது K6 விலை வந்து குவிண்டால் வந்து 8000 கூட போகுது சில சமயத்தில், நல்ல ஆயில் பர்பஸ் அப்புறமா ஸ்நாக்ஸ்ன்றதுனால இதனுடைய இது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா சீடுக்காகவே இருக்கும், இங்கேருந்து நிறைய போதான். எனக்கு அப்புறம் கிடச்சி இந்த இடம் கிடச்ச நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி இலவசலாம் உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா கையிலேயே கிரேடிங் பண்ணுறாங்க. பருப்பை நல்ல முத்து முத்தான பருப்பு, ஆனால் கதிரியில் பார்த்து பதில் சொல்லி மாறல எனக்கு, அதனோட இது அது மாதிரி தான். அதனால் இந்த பருப்பு வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. K6 பிப்ரவரிக்கும் போடலாம், உனக்கு கதிரியில் பார்த்து போகணுன்றவங்க போங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த K6 போட்டாச்சுன்னா இதனோட ரேட்டு ரொம்ப அதிகம், ரேட்டு நல்லா போதும், 8000 சில வரைக்கும் போகுது. நல்லா கதிரி 5500 போதும், இது 8000. நல்லா இனிப்பு சுவை, பச்சை கடலை ஏற்றணும், டேபிளில் டேபிள் பர்பஸ் அதாவது ஆயில் பர்பஸ், ஸ்நாக்ஸு இதுக்கெல்லாம் நிறைய ஒரு இது. இது K6 ஏக்கராக 80 கிலோ பிடிக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஷெல்லு பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த இதனுடைய ஷெல் பாருங்கள், எல்லாமே தான் கதிரியில் பாய்ச்சி உடைக்கிறதுக்கும் சிரமப்படுவோம். இது வந்து நல்லா உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கையில். இது அந்த கிரேடிங் பண்ணல மிச்சமாகிறது, ஒரு 65 உள்ளே அடக்கி இங்கேருந்து ஆயில் பர்பஸ்க்காக போகுது. இங்கே மில்லுங்க அதிகம், ஸ்நாக்ஸ் பர்பஸுக்காக அதிகமாக போதான். நல்லா கொஞ்சம் அந்த மாதிரி கிரேடிங் பண்ணி கையிலே கிரேடிங் பண்ணியிருப்பாங்க, சீடுங்க அனுப்புகிறாங்க. K6 ராகும் இதை பயப்படாமல் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு 8000 வரைக்கும் கூட குவிண்டல் போகுது எல்லா பர்பஸும், ஆயில் பர்பஸு, சீட் பர்பஸு, ஸ்நாக்ஸ் பர்பஸ்ன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மிஷினு பெரிய பெரிய மிஷின் கிடையாது, இந்த சின்ன சின்ன மிஷின் வச்சு இது பண்ணுறாங்க. பாருங்கள் சின்ன சின்ன மிஷின் வச்சு செய்கிறாங்க, நிறைய பாருங்கள் அந்த மாதிரி மூட்டைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வெறும் ஸ்நாக்ஸ் பர்பஸ் கையில் வச்சு இது பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் மேலே கூட்டிகிட்டு கீழே சின்ன சின்ன மிஷினாக வைப்பாங்க. அது பாருங்கள், பாருங்கள் வேர்க்கடலையாக வேணாம்னா உரிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. K6 அது கதிரி மாதிரி இல்லை, இது குறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மிக வேர்க்கடலையாக வேணால் அனுப்பிச்சி விட்றோம். அதே மாதிரி பருப்பு வேணும்னா பருப்பாகவும் அனுப்பிச்சி விட்றோம். எது வேணுமோ உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் மட்டும் பதிவு செய்யுங்க, இன்னும் ஒரு 3 நாள் ஆகும் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. வேணுன்ற பண்ணி சொல்லுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் மட்டும் பதிவு செய்யுங்க, ஃபோன் பண்ணாதீங்க, நேரம் கிடையாது, நிறைய வேலை இருக்குதுனால ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மட்டும் பதிவு பண்ணுங்கள்.